வணக்கம் மக்களே, நான் உங்கள் கருத்துக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவஸ்தானத்துக்கு சொந்தமான லாட்ஜ் தாங்க தேவஸ்தான தங்கும் விடுதிகள் அப்படின்னு சொன்னா பழனிக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனா பழனி ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கறனால தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து முருகனை தரிசிக்கிறதுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் பழனிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பட்ஜெட் லெவலில் எக்கனாமிக்கலாக நாம் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலை கொடுக்கும். இந்த தேவஸ்தான ரூம்கள் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாயிலிருந்து 2500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நான் ஏசி, ஏசி எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிள் தான். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபோன்லேயும் புக் பண்ணலாம். டைரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் புக் பண்ணலாம். உங்கள் ஐடி கார்டு கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீ புக்கிங் வந்து உங்களுக்கு இந்த தேவஸ்தான ரூம்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பழனியில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்தீங்க அப்படின்னா, அது வந்து தேவர் சிலை போகிற ரோடு அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து அந்த கோயில் இருக்கிற டைரெக்ஷனை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு வந்து பாளையம் அப்படின்னு ஒரு ஸ்டாப் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர் சிலை. ஸோ அந்த தேவர் சிலையிலேருந்து வந்து உங்களுக்கு 2 ரோடு பிரியுங்க. அதில் ரைட்டில் போனீங்கன்னா சரவண போய் திருவாவினன் குடி போகும். அப்படியே லெஃப்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அதுதான் வந்து பூங்கா ரோடுங்க. அந்த பூங்கா ரோட்லேயே நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஒரு 150-200 மீட்டர்ஸ் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் வந்து இந்த தேவஸ்தான ரூம்கள் வந்து இருக்கிற இடம் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக வருங்க. நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதை ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து நிறைய உங்களுக்கு ஆட்டோஸுமே இருக்குங்க. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக இங்கே வந்துட்டு அந்த பூங்கா ரோட்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே இந்த நம்ம பழனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்குள்ளே உங்களுக்கு பெருசாக லோகோ மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நேராக உள்ளே வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஆஃபீஸ் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய போர்டு இருக்கும், அதில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, எத்தனை ரூம் அவைலபிளாக இருக்குது, எத்தனை ஃபில் ஆகிருக்கு, ஒவ்வொரு ரூம்லேயும் எத்தனை பேர் தங்கலாம், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது இந்த போர்டில் இருக்குது. இந்த போர்டுடைய கிளியர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வீடியோட எண்டில் போட்டிருக்கேன். அதில் வந்து இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, ரூம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இதில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறோம், இந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலங்களுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ் அந்த டூரிஸ்ட் செலவுலேயே ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது வந்து நம்மளுடைய அந்த ஸ்டே அக்காமடேஷன் தான். ஸோ லாட்ஜில் தங்கக்கூடிய அந்த செலவுகள் வந்து பெரிய பங்கு வகிக்கும். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட்டாக எக்கனாமிக்கலாக பண்ணலான்னு தான் எல்லாருமே யோசிப்போம். அப்படியான பட்ஜெட் ரூம்ஸை வந்து நல்ல சிறப்பான வகையில் வந்து தேவஸ்தானம் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பழனி வந்தீங்கன்னா இந்த தேவஸ்தான ரூம்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஒரு நல்ல அருமையான சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த 300 ரூபா ரூம்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த ரூம் 2500 ரூபா வரைக்கும் நீங்கள் அதை புக் பண்ணலாம். ஏசி, நான் ஏசி எல்லா கேட்டகரியிலையும் வச்சுருக்காங்க. டபுள் கட், ட்ரிபிள் கட், 5 பேர் தங்கக்கூடிய அறைகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு ரூமையும் வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 ரூம் வந்து ஒரு பேர்லேயும், கந்தன் இல்லம், கடம்பன் இல்லம், கார்த்திகேயன் இல்லம், ராஜ அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கேட்டகிரி வந்து தனியாக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜ அலங்காரம் தான் வந்து 2500 ரூபா ரூம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 300 ரூபா ரூம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து பக்கத்துலேயே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த காசுக்கு தகுந்த மாதிரியான ரூம்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. பேசிக்காக அந்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு எனக்கு சும்மா நான் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா 300 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒர்த்தியான பட்ஜெட் லெவல் ரூமுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் காட் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு சேர் இருக்கும், வித்து அட்டாச்சு பாத்ரூமும் உங்களுக்கு வந்து அந்த ரூமில் அவைலபிளாக இருக்குங்க. அது போக உங்களுக்கு வந்து இந்த தேவஸ்தானத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய வந்து
வெயிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறக்கு ஹவுஸ் கீப்பிங்லேருந்து நிறைய ஆட்கள் வந்து அங்கே இருப்பாங்க. நீங்கள் அங்கே கேட்டாலே உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது டிஃபன் வாங்கணும், டீ வாங்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பக்கத்தில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அண்டு டீ ஸ்டால்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேவஸ்தான லாட்ஜிலிருந்து நீங்கள் பின்னாடி வழியாக, இப்போது நீங்கள் காட்டுற இந்த ரூட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டு வழியாக போனீங்கனாலே நீங்கள் பாத விநாயகர் கோயிலுக்கு ஈஸியாக போயிடலாம் அந்த கிரிவீதியிலேருந்து. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து கோயிலுமே ரொம்ப பக்கம், நீங்கள் ஒரு ஆட்டோலாம் கூட தேவையில்லை, வித்தின் 2-3 மினிட்ஸ்லேயே பாத விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் நடந்து போயிடலாங்க. அதுபோக உங்களுக்கு இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாலமான ஒரு இடம், பெரிய பஸ்ஸு வேனு எத்தனை கார் வந்தாலும் கிட்டத்தட்ட 100 கார் 150 கார்லாம் வந்து அசால்ட்டாக உள்ளுக்குள்ளே பார்க் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதி தேவஸ்தானத்தால் வந்து நடத்தப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் பழனிக்கு வரும்போது கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நான் சொன்னதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், 300 ரூபாய்க்கு என்ன உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியுமோ, என்ன குவாலிட்டியில் இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதேமாரி மினிமமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏசி வேணும் அப்படின்னாலுமே அதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் லெவலில் எக்கனாமிக்கலாக நீங்கள் தங்கிட்டு செலவே இல்லாமல் பழனியை சுற்றி பார்த்துட்டு போகணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்ஷனுங்க. ஸோ நீங்கள் வந்து பழனிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இது எப்படி வரணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம், இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் அந்த போர்டில் இருக்குங்க. இந்த வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திருக்கோயிலுக்கு முடி எடுக்கும் இடமும் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு முடி காணிக்க கொடுக்குறதா நீங்கள் மொட்டையடிக்கணும்னு வந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, இங்கே வந்து ரூம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து அந்த மொட்டையடிக்கிற இடமும் இருக்குது. இங்கே நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு உங்கள் ரூமில் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிடலாம். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பழனிக்குள்ளே கிடைக்காது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து இதை ரீச் பண்ணிடலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் நீங்கள் வந்து கேட்டுட்டு தேவஸ்தான லாஜிக் போங்க அப்படின்னாலும் டைரெக்டாக வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உள்ள அரேனா தான் வந்து ஏசி ரூம்ஸ், ஹையர் எண்டு ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. டோட்டல் இந்த ஃபுல் லாட்ஜ், இந்த வளாகமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட ஆட்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டோம், ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணி கூட்டிக்கிட்டுமே எப்போவுமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நிறைய கார்டனிங் ஏரியாவும் இருக்கும். மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோட பழனிக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான இடம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல தகவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலிமா பல பேருக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் நம்ம சேனலுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது மாதிரி இன்னும் பழனியை பற்றினா பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கூட தொடர்ந்து பயணிங்கள், இணைந்துருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.